அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து எனக்கு ஃப்ளாக்ஷிப்பில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ஒரு அவார்டுன்னு சொல்கிறத விட ஒரு அங்கீகாரம் ஒன்று கொடுத்தாங்க. அதை தான் நான் காமிக்க போகிறேன். நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன கிஃப்ட்லாம் கொடுத்துருக்காங்களோ அதையும் நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். என்ன ஒன்று, இந்த வருஷம் வந்து எனக்கு அவார்டு கிடைக்க முடியல, அதுக்கு பதிலாக உங்கள் மீனவன் அண்ணனுக்கு கொடுத்தாங்க. ஏதாவது எங்கள் மீனவர் இனத்துக்கே கொஞ்சம் பெருமையாக இருக்குது, அதனால் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. கொஞ்சம் எனக்கு தொண்டை கரகரண்டு இருக்கனால வாய்ஸ் கொஞ்சம் சரியாக வரமாட்டுக்கு, எதாக இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. நான் எனக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்களோ அதை எல்லாத்தையும் காமிக்கேன். ஏன்னா இவ்வளோ பெரிய மேடையில் வந்து வெறும் 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிற என்னை கூப்பிட்டு கௌரவிச்சதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நினச்சி கூட பார்க்க முடியல. நம்மளாம் இந்த சிவப்பு கம்பள போர்வையில் நடந்து போகுமான்ட்டு கனவுல கூட நினச்சது கிடையாது. இது வந்து ஃபஸ்ட் டைம் நடந்திருக்கு. அதே மாதிரி நான் வீடியோவில் பேசியிருக்கேன், என்னை பேட்டிலாம் எடுத்தாங்க அந்த ஃப்ளாக்ஷிப்பில். ஒரு 2-3 இடத்துல வந்து நான் பேசியிருக்கேன், அது வந்து அது வருமா இல்லையான்னு தெரில. அதே மாதிரி எனக்கு கொடுத்ததையும் ஃபோட்டோ எடுத்து எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. அதுவும் அந்த ஃப்ளாக்ஷிப்பு ஃபங்க்ஷன் அதை வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணும்போது அது கண்டிப்பாக வரும். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நான் காமிக்க பார்த்துக்கோங்க. எனக்கு கொடுத்தது வந்து இதான் ஒரு இது, பேர் என் ஃபோட்டோவை போட்டு அதில் வந்து தூத்துக்குடி மீனவன் ராஜ்யத்திற்கு பெஸ்ட்டு விளாகர் லைஃப் ஸ்டைல்னு சொல்லிட்டு அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்டா இதுக்குள்ளே சீல்டோட அவார்டு இருக்குல்ல, அவார்டு வந்து கிங்ஸ்டன் அண்ணன் போயிட்டுருக்கு. எனக்கு வந்து இந்த ஃபோட்டோவை வச்சு என் ஃபோட்டோ போட்டு கொடுத்தது, இதுலேயே இந்த ஃபோட்டோ போட்டு கொடுத்ததே எனக்கு அவ்வளோத்துக்குள்ளே பெருமையாக இருக்குது. ஏன்டா இந்த ஃப்ளாக்ஷிப் டிஜிட்டல் அவார்டில் எத்தனை லட்சம் பேராக இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு எனக்கு ஒரு வாட்டி கிடச்சதுனால அளவில்லாத சந்தோஷமாக இருக்குது. ஃப்ளாக்ஷிப்புக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேனும். அதுக்கப்புறம் இந்த வேளம்மாள்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் பேக் ஒன்று கொடுத்து விட்டுருந்தாங்க, கொடுத்தாங்க எனக்கு. இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு காமிக்கிறேன். இதுக்குள்ள வந்து டைரி, ஒரு நல்லாயிருக்கு டைரி, புதுசாக இருந்துச்சு. என் வீட்டுக்காரி கேட்டுகிட்டே இருந்தா, என்னடா டைரி இந்த வருஷம் யாருமே கொடுக்கலன்னு கேட்டிருந்தா, ஃபஸ்ட் டைம் கிடச்சிருக்கு ஒரு டைரி ஒன்று கிடச்சிருக்கு. இது பேனா வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட், பேனா உள்ளே வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் அவங்க பேரை போட்டுருக்காங்க வேளம்மாள்ன்ட்டு. பின்னாடி பேனாவையும் சொறி வச்சுக்கிடலாம் போல் அப்படி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் டீ கப்பு மாதிரி இருக்கா, டீ கப்பே தான். இதுவும் பெஸ்ட் விஸ்காஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு அந்த வேளம்மாள் அந்த அவங்க குரூப்பில் உள்ளது தான் ஒரு கப்பு ஒன்று, டீ கப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம இன்றைக்கி இவ்வளோ பெரிய கப்பில் டீயை குடித்தோம். அதுக்கடுத்து பி மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது, இந்த இதில் மேட் இன் இந்தியா தான், இந்தியா ப்ராடக்ட்டு. த பெஸ்ட் எனர்ஜியா தட், இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஒரு உளுந்தக்களி பாக்கெட்டு மாவு ஒன்று, ரெண்டு கொடுத்துட்ருக்காங்க. பரவாயில்ல, நம்மளே கூப்பிட்டு இவ்வளோ இது கொடுத்துட்ருக்காங்களே. அதுக்கப்புறம் சென்னை குல்ஃபி, அங்கேருந்து லட்டு பாக்ஸு, ஆமாம் லட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்னை குல்ஃபிய மிக்சர், மிக்சரும் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கடுத்து இந்தா இதை நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இருந்து ஒரு கிஃப்ட்டு, கிஃப்ட்டு பேக் பண்ணியே இருக்குது, என்னென்னு தெரில, ஓப்பன் பண்ண போகிறேன், இன்னும் ஓப்பன் சிசிடி ஒட்டி வச்சுருக்காங்களே. எவ்வளோ பெரிய பாக்ஸில் ஒரு பேக்கு, ஒரு குட்டி பேக்கு நல்லதாக போச்சு. நம்மளுக்கு கிடைக்கணும்னு நினச்சது கிடச்சிருக்கு. ஏன்னா நான் கொண்டு போகிறது எல்லாமே கேமரா, சின்ன சின்ன கேமரா தான் கொண்டு போவேன். இதுன்னு ஈஸியாக இருக்குது எங்கனாலும் கடலுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு, நல்லா கொண்டு போயிடலாம். நல்லாயிருக்கு பேக்கு, ஹெச்பி ஹெச்பின்னு தான் போட்டிருக்கு அந்த அவங்க கம்பெனியில் உள்ளது போல்.
நல்லா இருக்கு. இந்த வீடியோ எப்போ இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ திங்ஸ் வந்து எனக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னை கூப்பிட்டு இப்படி ஒரு அவார்டை கொடுத்து, அது என் ஃபோட்டோவோட இந்த பிளாக்சி டிஜிட்டல் அவார்டு 2021 கொடுத்துருக்காங்க. இதை கையில் வாங்கும்போது எனக்கு அவ்வளோத்துக்குள்ளே பெருமையாக இருந்துச்சு. மனசுக்குள்ளே வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு அவ்வளோத்துக்குள்ளே சிரித்தேன். சிரித்து நல்லா பேசினேன் அந்த இடத்துல. அவ்வளோத்துக்குள்ளே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த ஒரு அவார்டை காமிக்க பாருங்கள். இதான் வின் பண்ணாங்கள்ல அவங்களுக்கு கிடைச்ச அவார்டு. இது வந்து செம்ம வெயிட்டாக இருக்குது இந்த அவார்டு. இது வந்து ஏன் அவார்டு கிடையாது, வில்லேஜ் குக்கிங் சேனலில் இருக்காங்களா அந்த அண்ணன்களுக்குள்ள அவார்டு. அதை வந்து உங்களுக்காக நான் காமிக்கிறேன். அவங்களுக்கு இந்த அவார்டு கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அதை விட பல மடங்கு எனக்கு வந்து இந்த அவார்டு கிடைச்சது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷம், நினச்சி பார்க்க முடியாத சந்தோஷம் கிடச்சிருக்கு. இது எல்லாமே உங்கள் மூலியமாக கிடைச்சது, வேறு யார் மூலியமாக கிடைக்கலன்னு நான் சொல்லுவேன். என் திறமையை விட நீங்கள் வந்து என்னை வந்து வெளி உலகத்துக்கு நீங்கள் தான் என்னை கொண்டு போய் காமிச்சிருக்கீங்க. அதனால் உங்கள் மூலியமாக கிடைச்சதுனால உங்கள் அனைவருக்குமே நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு என்னடா நீங்கள் எங்கெங்கேயோ இருக்கீங்க, யார் யாருன்னு எனக்கு சரியாக தெரியாது. தெரியாதவங்களாம் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண போய் தான் எனக்கு வந்து இந்த அவார்டு கிடச்சிருக்கு. இதே மாதிரி நான் இன்னமும் பல அவார்டு வாங்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதன் மூலியமாகவும் கிடைச்சிது. ஏண்டா ஒரு மேடையில் ஒரு மீனவர்களாக நாங்கள் இருக்கோம், உப்பு காத்துலேயும் மீன் வாடையிலையும் இருந்த எங்களை வந்து ஒரு மேடை ஏற்றினது வந்து டிஜிட்டல் அவார்டு, இந்த பிளாக்ஷிப் டிஜிட்டல் அவார்டு. நான் அவங்களுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.